ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா டிஷ்யூ பேப்பர் மேக்கிங் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் நம்ம மந்த்லி 40 to 50,000 எர்ன் பண்ணலாம். ஏன் நான் இந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுவேன்னா, நம்ம வைடு ஏரியாவில் வந்து இந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிட்ருக்கோம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், நம்ம வீட்டில் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நல்ல மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சவரா, கண்டிப்பாக நீங்கள் 1 lakh to 2 lakhs எர்ன் பண்ணலாம் பர் மந்த்துக்கு. வாங்க, இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிஸ்னஸ் பண்ண என்னென்ன ஸ்கில் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு என்னென்ன ஸ்கில் வேணும்னா அக்கௌண்ட்ஸ், மார்க்கெட்டிங், சூப்பர்விஷன், இது மாதிரி பீப்புள்ஸில் வேணும். மார்க்கெட்டிங் பீப்புள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அவங்க தான் வந்து உங்களோட ப்ராடக்டை வந்து வெளியே போய் கஸ்டமரை பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்களால தான் நம்மளுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரப்போகுது. ஸோ மார்க்கெட்டிங் சைடு நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் நமக்கு டிஷ்யூ பேப்பர் ப்ரொடியூஸ் பண்ண டிஷ்யூ பேப்பர் ரோல்ஸ் வேணும். அதை நம்ம எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை லோக்கல் ஏரியாவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போது நம்ம ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் ரேஞ்சை பார்க்கலாம் வாங்க. ஆவரேஜ் குவாலிட்டி ரா மெட்டீரியல் வந்து 50 to 55 ருபீஸ்குள்ளே கிடைக்கும். இதுவே குட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 60 to 65 ருபீஸ்குள்ளே கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குட் குவாலிட்டி ரா மெட்டீரியல் தான் வாங்கணும். ஏன்னா உங்களோட கஸ்டமர் ரிட்டன்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ரிட்டன்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட சேல்ஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. ஏன் உங்கள் ப்ராஃபிட் டிக்ரீஸ் ஆகாதுன்னா நீங்கள் குட் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு வேளை நீங்கள் ஆவரேஜ் குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கஸ்டமர் இன்னொரு மேனுஃபேக்சரர் தேடி போக நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஃபேக்ட்ரியை ரன் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வேணும். இந்த ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி எப்படி அக்வயர் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்யலாம், இல்லையா உங்களோட பக்கத்தில் இருக்க ஃபேக்ட்ரியில் போய் நீங்கள் பார்க்கலாம், அப்படி இல்லையா ப்ராப்பர் ட்ரைனிங் சென்டரில் போய்ட்டு நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பிக்க உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினை வாங்குறதுக்கு 5 to 5.5 lakhs முடிக்க வேணும். உங்களோட பில்டிங்கோட ரெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டல் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட லேபர் வந்து 2 லேபர் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு லேபரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 8,500 முடிக்கும்தான் வரும். ஸோ வந்து 17,000 அதுக்கு செலவு வச்சுன்னு பார்க்கலாம். உங்களோட டோட்டல் ஃபஸ்ட் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 683,000 வரும். இந்த டிஷ்யூ பேப்பர் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. உங்களோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு 41 paise. இது உங்களோட செல்லிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா 75 paise. உங்களோட ப்ராஃபிட் பர் பீஸுக்கு பார்த்திங்கன்னா 34 paise. ஒரு டிஷ்யூ பேப்பர் பேக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 to 130 pieces இருக்கும். ஒரு பீஸுக்கு நீங்கள் 34 paise ஏர்ன் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஒரு பேக்குக்கு நீங்கள் 44 to 54 paise ஏர்ன் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்க்ளூடிங் உங்களோட செலவு எல்லாம் போக, ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு 1000 pieces விற்கிறீங்கன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 44,000 to 50,000 முடிக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் நம்ம மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம 1 lakh to 2 lakhs வந்து நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். பின்னாடி வர வீடியோவில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மிஷின் எங்கே வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் மேக்கிங் மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்தியா மார்ட் வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன்.
இல்லை இந்தியா மாட் இந்தியன் மேனுஃபேக்சர் அந்த வெப்சைட்டில் போனோம்னா நம்ம வந்து வேரியஸ் டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுலேருந்து நம்ம உள்ளே போனோம்னா நம்ம வேரியஸ் டைப் மிஷின்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் காஸ்ட் இருக்கும். நம்ம என்னோட ரெக்யூர்மெண்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த மிஷினை சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு இப்போ 4.4 lakhs அது மாதிரி 5.5 lakhs அது மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5.51 lakhs. இந்த மிஷினோட நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலிங்காக பார்த்துட்டு நம்மளோட கோர் என்னென்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட மார்க்கெட் எங்கே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது நல்லது. இப்போ நான் வேறு மிஷின் பார்க்கலாம். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா 5.9 lakhs வருது. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ப்ளஸ் டைப் ஆஃப் டிசைன்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம், நாப்கின் இது மாதிரி எதுக்கு வேணால் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிஷினோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் ப்ளஸ் என்னென்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா உங்களோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை தெரிவிக்கலாம். நன்றி. Yeah.